நீங்கள் ஆலயத்தை கட்டி முடித்ததையோ கும்பாபிஷேகத்தையோ காண நான் இங்கு வரவில்லை. வேற எதற்காக வந்தாய்? உன் நாட்டிலே உனக்கு வேறு வேலையே கிடையாதோ? அவரவர்கள் சக்திக்கு தகுந்தாற் போல் வேலை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஊர் பார்க்க தன் மகளையே நாட்டியமாட சொல்லி கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரே, அதற்கு மதிப்பு கொடுத்து நானும் ஒரு கலைஞன் என்ற முறையில் அந்த ஆடற்கலையை காண வந்தேன். நீ உண்மையான கலைஞன் தான். பகைமை, பொறாமை, தற்புகழ்ச்சி அனைத்தையும் உதவி தள்ளிவிட்டு எவன் ஒருவன் கலைக்கு தலை வணங்குகிறானோ அவன் தான் பிறவி கலைஞன். அந்த நல்ல குணம் உன்னிடம் இருப்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வா, நீயும் என்னோடு அமர்ந்து நாட்டியத்தை காணலாம். தேவையில்லை, நான் அழைப்பில்லாமல் வந்தவனாயிற்றே. அரச பரம்பரையோடு அமர்ந்து பார்க்கும் அருகதை எனக்கில்லை. அதனால் மக்களோடு அமர்ந்து மக்களில் ஒருவராகவே இருந்து ரசிக்கிறேன். அதுவும் சரிதான். உண்மையான ரசிப்புத்தன்மை காண வேண்டுமென்றால் மக்கள் கூட்டத்தில் தான் இருக்க வேண்டும். நீ அங்கே. நன்றி. ராஜராஜா, விமலாதித்தனை கூப்பிட்டு நம்மோடு உட்கார வைத்துக் கொள்ளாமல் என்ன நீயும் விளையாடுகிறாய்? அக்கையாரே, விமலாதித்தன் மக்கள் ஆட்சி நடத்துகிறானாம், அவன் மக்கள் தலைவனாம். ஆகையால்
தாய்மார்கள், கும்பாபிஷேக தினமான இன்று என் மகள் குந்தவையின் நாட்டியத்தையே உங்கள் முன்னால் அரங்கேற்றப் போகிறேன். அவளுக்கு நல்வாழ்த்து கூறுங்கள். விமலாதித்தனையை நினைத்து வந்து கொண்டிருக்காதே, அவன் கிடக்கிறான் வெறும் பயல். உன் திறமையை காட்டு. அது கலைஞர்கள் விவகாரம், அதில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நன்றி. இங்கு கூடியிருக்கும் இத்தனை பேர்களுக்கும் தெரியாத தவறை என் நாட்டத்தில் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களோ? பாவம், இவர்களெல்லாம் நீங்கள் சக்கரவர்த்தியின் திருமகள் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படி இருக்க முடியுமா?
கலைஞனாயிற்றே. வீணான விவகாரங்களை பேசும் விமலாதித்தா, நீங்கள் ஆணவத்தோடு பேசுகிறீர்கள். இல்லை, நீங்கள் தான் அகந்தையோடு தாளம் தவறியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்களே தாளவாத்தியத்தை எடுத்து வாசியுங்கள். நான் காலப்பிரமாணத்தோடு ஆடுகிறேனா இல்லையா என்பதை காட்டி விடுகிறேன். என் வாசிப்பிற்கு உங்களால் ஆட முடியுமா? என் நாட்டத்திற்கு உங்களால் வாசிக்க முடியுமா? நான் வாசித்து விட்டால், நான் ஆடிவிட்டால் பார்க்கலாமா? பார்க்கலாம். மகளை ஒரே அடியாய் ஆட்டி படைக்கிறாய். அவள் இந்த சோழ நாட்டுக்கே இளவரசி, மறந்து விடாதே. நானும் வேங்கி நாட்டிற்கு வேந்தன் தான், அதை தாங்களும் மறந்து விடக்கூடாது. விமலாதித்தா, இந்த காவிரி வரநாடனை பகைத்துக் கொண்டு நீ வாழவே முடியாது. ஒரு காவிரி நதி உங்கள் நாட்டில் ஓடினால் கிருஷ்ணா துங்கபத்திரை என்று இரண்டு நதிகள் என் நாட்டில் ஓடுகிறது. சக்கரவர்த்திகளே, எதை சொன்னாலும் பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறானே. அவனோடு உங்களால் பேச முடியாது. தாங்கள் அமருங்கள். எங்கிருந்தோ வந்த ஒரு குள்ள நரிக்கு ஏராளமான சலுகைகளை கொடுக்க வேண்டாம் என்று சக்கரவர்த்திகளுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். இன்று முதல் நீ சோழ நாட்டிற்கு தடை செலுத்த வேண்டும். என் தேகத்தில் கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை எவருக்கும் தடை செலுத்த தயாராக இல்லை. பணிய மாட்டாயா? அன்புக்கு படுகிறேன். உங்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டேன். உன்னை பணிய வைக்கிறேன். வருகிற பௌர்ணமி என்று எமது சோழ படை உனது வேங்கி நாட்டை முற்றுகையிடப் போகிறது. சந்திக்க தயாராயிரு. நந்தி, வருகிறேன். அத்தை, அவர் என்னுடைய நாட்டத்தில் தானே குற்றம் கண்டுபிடித்தார். நானும் அவரும் தானே நடனக்கலையை பற்றி வாதித்துக் கொண்டிருந்தோம். அனாவசியமாக எங்கள் சம்பாஷணைக்கிடையில் அப்பா எதற்காக குறுக்கிட வேண்டும்? என்ன ராணி, மகளின் திறமையை குறைத்து பேசினால் பெற்ற தகப்பனுக்கு கோபம் வராமல் இருக்குமா? என்ன சொல்கிறீர்கள்? கோபம் வந்தால் அதற்காக உடனே போராட்டத்துக்கு நாளை குறித்து விட வேண்டுமா? அப்பப்பா, சக்கரவர்த்திகளுக்கு போர் என்பது பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் எனக்கு உயிர்வாதையாக இருக்கிறது. குந்தவி, உன் அப்பா சொல்கிறபடி விமலாதித்தன் சோழ பேரரசுக்கு அடங்கிய சித்தரசனாக இருந்து திரைப்பணத்தை செலுத்தி விட்டால் தான் என்ன? ஆஹா, எவ்வளவு பெரிய நியாயத்தை எடுத்து சொல்லிவிட்டீர்கள் அத்தை. அன்று வேங்கி நாடு விடுதலை பெற்ற போது நிபந்தனையற்ற சுதந்திரம் என்று வாக்கு கொடுப்பது, இன்று திரைப்படத்தை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, என்ன என்ன இது? உங்களை தட்டி கேட்க ஆட்களே இல்லையா? அம்மா, உன்னோடு பேச எங்களுக்கு தெரியாது. அம்மா, இது அரசியல் விஷயம், உங்களோடு பேசுவதிலும் அர்த்தம் இல்லை. அத்தை, சமயம் வரும்போது நானே தனியாக நின்று சக்கரவர்த்திகளோடு போராடுகிறேன். குந்தவி, வீரமாதேவி, கரூர் பாசறையில் இருந்து நான் வந்ததும் இங்கு கும்பாபிஷேகம் தந்து நடந்தது அனைத்தும் கேள்விப்பட்டு மிகவும் சங்கடப்பட்டேன். எல்லாம் நாடகம் போல் நடந்து முடிந்து விட்டது. சக்கரவர்த்திகள் விமலாதித்தரை பழைவராகவே கருதிவிட்டார். இளவரசி யாரோ சதா அழுத வண்ணம் இருக்கிறார்கள். அவள் வேதனையை கண்டு நான் இருப்பதா அல்லது இறப்பதா என்று தடுமாறிக் கொண்டிருப்பதாக போய் சொல். இதுதான் நீங்கள் சொல்லும் சமாதானமா? வீரமாதேவி, நான் குழப்பத்தில் இருக்கிறேன். நீயே சென்று குந்தவிக்கு ஆறுதல் சொல். பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தன்று தஞ்சையில் இல்லாமல் கரூர் பாசறைக்கு ஏன் சென்றாய்? மனம் சரியில்லை. இளவரசரின் நண்பர் விமலாதித்தருக்கு நாம் அழைப்பு அனுப்பவில்லை அல்லவா? அதுதான் காரணமா?
நடந்து முடிந்த கதை. இனி அதை பற்றி பேசி பயனில்லை. உனக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னப்பா? விமலாதித்தன் மீது படையெடுத்து வேங்கி நாட்டை வென்றுவா. அப்பா, விமலாதித்தன் மீது நான் படையெடுக்க வேண்டுமா? ஆம், சோழ நாட்டின் பாதுகாப்புக்காக நமது நிலப்படையை வேங்கி நாட்டில் நிறுத்தி வைக்க அவன் மறுக்கிறான். ஆகையால் வேங்கி நாட்டையே நம் வசப்படுத்தி வா. போ அப்பா, உலகத்தையே வென்று வர சொல்லுங்கள், புறப்படுகிறேன். ஆனால் உயிர் நண்பன் மீது போர் தொடுக்க என் உள்ளம் சற்றும் சம்மதிக்கவில்லை. இளவரசே, காரியம்தான் முக்கியம். கர்ம வீரனின் கடமைக்கு முன்னே நண்பன் யார், பகைவன் யார்? மகாதேவரே, இருதயத்தை அறுத்தறிந்து விட்டு காரியத்தில் கண்ணா இருப்பவன் தான் கர்ம வீரன் என்றால் அப்படிப்பட்ட காரியம் கடமை எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன சொல்கிறாய்? அப்பா, உத்த நண்பனை கொன்றுவிட்டு அவன் உதரத்தில் தான் நம் புலிக்குடியை நாட்ட வேண்டும் என்றால் உங்கள் குமாரனை கோழை என்றே நினைத்துக் கொள்ளுங்கள். இது சோழ சக்கரவர்த்தியின் கட்டளை. எடுவாளை, புறப்படு போருக்கு. இந்த ஒப்புயர்வற்ற வீரவாளை என் நண்பனை கொல்லத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இருதயமில்லாத ஒருவனை பிடித்து வந்து அவனை இளவரசராக்கி விமலாதித்தன் மீது போர் தொடுக்க சொல்லுங்கள். நான் வருகிறேன். இவனை வீரன் என்றல்லவா நினைத்தேன், வெறும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விட்டானே. சக்கரவர்த்திகளே, உங்கள் மைந்தர் இப்போதும் வீரர் தான். ஆனால் அமைச்சரின் தங்கை வீரமாதேவியுடன் காதல் நாடகத்தில் இறங்கிவிட்டார் அல்லவா, அதனால் போராட்டத்தில் மனம் செல்லவில்லை. காதலில் வீரம் அல்லவா பிறக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான். ஆனால் இந்த வீரமாதேவி இளவரசருக்கு வீரத்தை உண்டாக்காமல் கோழைத்தனத்தை உண்டாக்கிவிட்டார். வீரமாதேவி என் வீர மகனை கோழையாக்கிவிட்டாளா? வாருங்கள் சக்கரவர்த்திகளே, அமருங்கள். நான் இங்கு அமர வரவில்லை, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிப்போக வந்திருக்கிறேன். இன்று சக்கரவர்த்திகளின் தோற்றத்தை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கிறது. பயப்படாதே. பல ஆண்டுகளாக தலைகுனிந்து கிடந்த தமிழகம் இன்று என் ஆட்சியிலேயே தலை நிமிர்ந்து நிற்கிறது. எவருக்கு வெட்டாத இமயம் என் முன்னே மண்டியிட்டு கிடக்கிறது. இதுவரை இந்த ராஜராஜன் எந்த மன்னர் முன்னிலையிலும் மண்டியிட்டதில்லை அல்லவா? உலகையெல்லாம் ஒரு குடைக்கீழ் ஆளும் சக்கரவர்த்திகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட நான் சோழ பேரரசின் நன்மைக்காக உன் முன்னே மண்டியிட்டு பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். சக்கரவர்த்திகளே, இவ்வாறு சொல்வதை விட என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கலாம். தாங்கள் கேட்பது என் உயிரை என்றாலும் இப்போதே அதை நான் ஆனந்தத்துடன் தர தயாராயிருக்கிறேன். நான் முன்னிடம் அதிகமாக கேட்கப் போவதில்லை. என் மகனை திருப்பித்தா என்றுதான் பிச்சை கேட்கிறேன். எனக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக. பல நன்மைகளுக்காக விமலாதித்தனுடன் போர் தொடுக்க சொன்னேன், ராஜேந்திரன் மறுக்கிறான். அதற்கு காரணம் நீ உன் காதலை காட்டி அவனை கோழையாக்கி விட்டாய் என்று எல்லோரும் இழிவாக பேசுகிறார்கள். அது உனக்கு நல்லதல்ல. வாழையடி வாழையாக வந்த இந்த வீரவாளை அவன் கையிலே கொடுத்து அவனை போருக்கு அனுப்பு. இல்லை என்றால் இந்த வாழை கொண்டே சோழ பேரரசின் மூலவேரை நீயே அழித்து விடு. சக்கரவர்த்திகளே, இப்படிப்பட்ட பெரிய வார்த்தைகளை இனி ஒரு முறை சொல்லாதீர்கள். சோழ குலத்தின் மானமும் வீரமும் மேலும் தழைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டும் பெண்களை. நானும் ஒருத்தி. அப்படிப்பட்ட நான் உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு கோழையை காதலிக்கவே மாட்டேன். வீரமாதேவி என்று எனக்கு பெயர் சூட்டிய தாங்களை வேதனைப்படும் அளவிற்கு என்னை நேசித்தவர் கோழையாகிவிட்டார் என்றால் அவரை காதலித்த குற்றத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன். யாரை கோழை என்று சொன்னாய்? இனி ஒரு முறை அப்படி சொல்லிவிடாதே. என்ன பராக்கிரம! ராஜராஜ சோழ சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்த இந்த ராஜேந்திரன் ஒரு நாளும் கோழையாகி விட மாட்டான். நண்பனின் அன்புக்காக சற்று தயங்கினேனே தவிர லங்கையின் காதல் என்னை கோழையாக்கி விடவில்லை. சக்கரவர்த்திகளே, இதோ புறப்படுகிறேன். விமலாதித்தரை முறியடித்து வேங்கி நாட்டு சோழர் புலிக்குடியை பறக்க விடுகிறேன். வாழ்க சோழ நாடு, வளர்க வீர பரம்பரை. வருகிறேன். சக்கரவர்த்திகளே, இளவரசர் கோழை இல்லை என்று இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா? உன் காதலனும் கோழை இல்லை, என் மகனும் கோழை இல்லை. அண்ணா, என்ன குந்தவி? ஜாக்கிரதை, உயிர் பத்திரம். என் உயிரை என்னிடமிருந்து பறிக்க அந்த யமனுக்கு கூட தைரியம் இல்லையே. நான் உன் உயிரை பற்றியா சொன்னேன்? பிறகு யார் உயிரை பற்றி சொல்கிறாய்? உனக்கு தெரியாதா? நீயே யோசித்து பார். ஓஹோ, விமலாதித்தன் உயிரை பற்றி சொல்கிறாயா? விமலாதித்தனை உயிரோடு பிடித்து வந்து உன் கையில் பரிசாக தருகிறேன். போதுமா? எங்கே சரி.
ராஜேந்திரா, உன் தந்தையின் வார்த்தைக்காக தர்ம நியாயத்தை மறந்து என்னோடு போருக்கு வந்திருக்கிறாயா? விமலாதித்தா, விளக்கங்களை கேட்டு என் மனதை வேதனைப்படுத்தாதே. செஞ்சோச்சு கடனுக்காக கடமையை செய்து முடிக்க களத்திற்கு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் பாசம் நட்பு எல்லாவற்றையும் மறந்துவிடு. ஒரு பகைவனோடு சண்டை செய்ய வந்திருக்கிறோம் என்று முடிவு செய்து போராட்டத்தை துவக்க. அதையே நானும் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீயும் களத்திலே வந்து இறங்கிவிட்ட பிறகு எனக்காக ஈவு இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சண்டையை துவக்கலாம். நிறுத்துங்கள். யாரது? ஊரையால் ஆசைப்பட்டு உயிர்களை கொல்ல துடிக்கும் இளம் காளையர்களே, எதற்கெடுத்தாலும் சண்டையை சண்டை என்று ஏன் கச்சை கட்டிக் கொண்டு நிற்கிறீர்கள்? யார் நீங்க? ஜீவஹிம்சையே செய்யக்கூடாது என்று உலகமெங்கும் பிரச்சாரம் செய்து வரும் ஒரு சிவனடியார் இங்கு எதற்காக வந்தீர்கள்? வேறு எதற்காக வருவேன்? உயிர்களை வதைக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுரை கூறத்தான் வந்திருக்கிறேன். புண்ணியமில்லை, எங்கள் இருவரில் ஒருவர் இறக்க வேண்டும் என்று முடிவு கட்டி களத்தில் இறங்கிவிட்டோம். உங்களில் யாராவது ஒருவர் இறக்கலாம், ஜெயிக்கலாம். அதற்காக இத்தனை உயிர்களை ஏன் பலி கொடுக்க வேண்டும்? அதற்காக எங்களை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? அப்படி கேளுங்கள். நீங்கள் மானமுள்ள மறவர்களாக இருந்தால் நீங்கள் இருவர் மட்டும் வாழெடுத்து போர் புரியுங்கள். தோற்றவன் ஜெயித்தவனிடம் தன் நாட்டை ஒப்படைத்து விடுங்கள். ராஜேந்திரா, இந்த சிவனடியார் கூறும் யோஜனை நான் ஒப்புக் கொள்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நானும் அதை வரவேற்கிறேன். நாம் இருவர் மட்டுமே போராடி பார்த்து விடலாம். என் யோஜனையை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. வருகிறேன். இருங்க, எங்களுக்குள் வெற்றி தோல்வியை நீங்கள் இருந்து முடிவு கூறிவிட்டு போங்க. அப்பனே, நான் சமாதானத்தை விரும்பும் சன்னியாசி. சண்டையை பார்க்க மாட்டேன். சேர்க்க வேண்டும் என்பது என் தங்கை குந்தவியின் கட்டளை. புறப்படு. இல்லை, இந்த கோலத்தோடு சோழ நாட்டுக்கு வர என் மனம் சம்மதிக்கவில்லை. அப்படி சொல்லாதே. ஒரு மன்னனுக்கு உண்டான மரியாதையை என் தந்தை உனக்கு நிச்சயம் கொடுத்தே தீருவார். எந்த விதமான மரியாதை குறைவும் ஏற்படாது என்பதற்கு நான் பொறுப்பு. விமலாதித்தா, நம் நட்பின் பெயரால் உன்னை கூப்பிடுகிறேன். புறப்படு. சரி, வருகிறேன். தந்தையே, தங்களின் கட்டளைப்படியே வேங்கி நாட்டை வென்று அங்கும் நமது புலிக்கொடியை பறக்க விட்டு விமலாதித்தனை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறேன். மகனே, வீரத்திலே வேங்கையின் மைந்தன் என்பதை நிரூபித்து விட்டாய். ராஜதந்திரியாரே, மன்னா, விமலாதித்தனை நாம் காண வேண்டாமா? அவசியம் காண வேண்டும். யாருங்க?
கைதியாயிருக்கும் விமலாதித்தனை இருப்பு சங்கிலிகளால் பிணைத்து இங்கே கொண்டு வாருங்கள். சக்கரவர்த்திகளே, இது என்ன அநீதி? உங்களிடம் அபிப்பிராயம் கேட்கும் போது சொல்லலாம். அவருக்கு அப்பா என்ன காரியம் செய்கிறீர்கள்? நம்மால் கைது செய்யப்பட்டாலும் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தால் அவனையும் நல்ல முறையில் நடத்துவதுதான் நமது பண்பாட்டுக்கு அழகு என்று தாங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். மகனே, வேங்கி நாட்டை வென்றதோடு உன் வேலை முடிந்து விட்டது. எங்கே விமலாதித்தன்? கொண்டு வாருங்கள் சபைக்கு. யார் என் முன்னே சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நிற்பது? வேங்கி நாட்டு வணங்காமுடி வேந்தனோ? ஜெயங்கொண்ட சோழரே, வெற்றியும் தோல்வியும் ஒருவருக்கே சொந்தமல்ல. தற்காலிகமாக நீங்கள் ஜெயித்தீர்கள், அவ்வளவுதான். இப்போது உனது வேங்கி நாடு எமது சோழ நாட்டுக்கு அடிமை. அடிமை? இந்த வார்த்தையே அகம்பாவம் பிடித்த அரசர்களால் உருவாக்கப்பட்டதே தவிர அடிமை என்று யாருமே பிறப்பதில்லை. அண்ணா, எங்கள் நாட்டை அடிமைப்படுத்தி விட்டோம் என்று யாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். என்னை அடித்து விட்டாலும் தாய் நாட்டின் சுதந்திரத்தை காக்க வேங்கி நாட்டிலே வேறு ஒரு விமலாதித்தன் தோன்றத்தான் செய்வான். அவனது தலைமையில் எமது நாட்டு வீரர்கள் நிச்சயமாக வீறு கொண்டு எடுத்தான் செய்வார்கள். உங்கள் வீரர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டால் வீட்டில் இருக்கும் பெண்கள் தூங்கி விடுவார்கள். பெண்களையும் அழித்து விட்டால் எங்கள் நாட்டு குழந்தைகள் கூட குமரி ஏடுவார்கள். வேங்கி நாட்டிலே உயிரிடமே இல்லாமல் செய்துவிட்டால் எங்கள் வீரர் ரத்தத்தில் தோய்ந்த கல்லும் மண்ணும் எழுந்து வந்து சண்டை செய்யும். பாவம் புலம்புகிறான். புலம்பு பாலதேவரே, மன்னா, இவருக்கு ஒரு புதுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதையும் தாங்களே முடிவு செய்யுங்கள். கூறு பார்க்க, இந்த கயவனை ஒரு புலிகூண்டில் அடைத்து விட்டால் என்ன? என்னது, புலிகூண்டிலா? ராஜேந்திரா, மன்னா, புலிகூண்டில் அடைத்து நமது கோட்டை வாயிலில் வைத்து விட்டால் வீதியில் வருவோர் போவோர் எல்லாம் இவனை கண்டு சிரித்து ஏளனம் செய்வார்கள். நமது இளவரசி குந்தவி நாச்சியாரை அன்று இவன் பரிகசித்ததற்கு இன்று இவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம். அப்பா, இதெல்லாம் நம் தரத்திற்கும் தன்மைக்கும் சரியல்ல. சக்கரவர்த்திகளே, அரசியல் கைதிகளை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துவது நம் நாட்டு பழக்கம் இல்லை. முதிர்ந்த ராஜதந்திரியின் மூளையில் இருந்து உருகி வரும் அபார கற்பனைகள் இவை. யாரும் மனை போட்டு தடுக்க வேண்டாம். நன்றி. இவனை அழைத்துச் சென்று புலிக்கூண்டில் அடைத்து கோட்டை வாயில் முன்னால் நிறுத்துங்கள். அண்ணா, உமது கண்ணை பாலதேவர் என்னும் மாயத்திரை மறைத்திருக்கிறது. அது உமது புகழையும் மறைத்து விடக் கூடாது. எழுந்து செல்லுங்கள். ராஜதந்திரியாரே, செல்வோமே. நாட்டு பெருமக்களே, பாருங்கள், சுவற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் குறைவில்லாமல் சுவம்பிலின்றி பாடுபடும் உழைப்பாடுகளே, பாருங்கள், வேற்று நாட்டு வேந்தன் ஒருவனுக்கு உங்கள் நாட்டு மன்னர் கொடுத்திருக்கும் மரியாதையை பாருங்க. விரயத்தை அடைத்து வைக்கும் புலிக்குண்டிலே ஒரு சுத்த வீரனை அடைத்து வைத்து அவமானப்படுத்தும் உங்கள் சக்கரவர்த்தியின் பண்பற்ற செயலை பாருங்கள், பார்த்து ரசியுங்க. அப்படி என்ன சக்கரவர்த்தி அவர்கள் குணமாறிவிட்டார்? சுருக்கமாக சொன்னால், பாலதேவனிடம் சோழ மன்னர் உங்கள் தஞ்சை மாநகரின் தலையாட்டி பொம்மையாகவே மாறிவிட்டார். இப்படியே போய்க் கொண்டிருந்தால் இதற்கு முடிவுதான் என்ன? நம்மை நடுவே நின்று பிரிக்க நினைக்கும் பாலதேவனை நம்பாதீர்கள். ஏற்று நாட்டு வேந்தர்களும் சத்தியாசனையினும் ஒன்று சேர்ந்து இந்த தஞ்சை மாநகரை வீழ்ந்து நினைக்கும் சமயத்தில் உங்கள் நன்மைக்காகவே பாடுபடும் எங்கள் வேங்கி நாட்டை பகைத்துக் கொள்ளாதீர்கள். இதை உங்கள் சக்கரவர்த்தியிடம் எடுத்துச் சொல்லுங்க. வேங்கை நாட்டு வேந்தர் விமலாதித்தர், வேங்கை நாடு சோழ நாடு உறவு, வேங்கை நாடு சோழ நாடு உறவு, எங்கள் நன்மைக்காக பாடுபடும் விமலாதித்தர், விமலாதித்தர். நிறுத்துங்கள். என்ன இது? தேவையில்லாத கோஷங்களை போட்டுக்கொண்டு குழப்பம் செய்கிறீர்கள். யார் எதை சொன்னாலும் அதற்கெல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லிவிட வேண்டியதாரா? விமலாதித்தா, அடிமையான பிறகும் உன் ஆர்ப்பாட்டம் குறையவில்லையா? அடிமையாக சோழ சக்கரவர்த்தியிடம் சரணடைத்த நீ என்னை அடிமை என்கிறாயா? விரைவில் அணையப் போகும் விளக்கு சற்று சுடர் விட்டு பிரகாசிக்குமாம். அதே போல் இருக்கிறது உன் கணக்கு. உன் கணக்கே முடிய போவது தெரியாமல் தவறான கணக்குகளை போட்டுக் கொண்டு அலையாதி, பேசாமல் போய்விடு. போகாவிட்டால் என்ன செய்வாள்? இந்த மக்கள் மத்தியில் உன் மரத்தை வாங்கி விடுவேன். இவர்கள் என் மக்கள், இது என் நாடு, என்னை என்ன செய்ய முடியும்? பாதகன் பாலதேவன், அதிகார பாலதேவன், சக்கரவர்த்திகள் பாலதேவன்.
உங்களை விமலாதித்தரை புலிக்கூண்டில் அடைத்து அவமானப்படுத்தலாம் என்று நான் நினைத்தேன். அந்த பாவி மக்களை எல்லாம் தன் பக்கம் சேர்த்துக் கொண்டு என்னையே அவமானப்படுத்தி விட்டார். அவனை சும்மா விட்டு வந்தீர்கள். விடுவேனா? சக்கரவர்த்தியிடம் சொல்லி பழிதீர்க்க போகிறேன். நாம் நினைத்தபடி விமலாதித்தனை சோழனுக்கு எதிரியாக்கிவிட்டோம். சக்கரவர்த்தியின் சரித்திரத்தை முடிப்பதற்கு சரியான திட்டத்தை இன்னும் போடாமல் இருக்கிறீர்களே. பூங்கோதை, சோழனை சாய்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. மார்க்கத்தை சொல்லுங்கள். இந்த மன்னனின் வாழ்வையே நான் முடித்து விடுகிறேன். உன்னால் முடியுமா? ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். என்ன பூங்கோதை, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று ஏதோ தத்துவம் பேசினாயே, என்ன அது? வணக்கம் சக்கரவர்த்திகளே. வந்து இது நான் மன்னா. நல்லவைகளை ஆக்கி வைப்பதும் பெண்தான். அந்த நல்லவைகளுக்கு ஆபத்து ஏற்படும் போது தீயவைகளை அழிப்பதும் பெண்தான் என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தாங்கள் வந்து இருந்து. உங்கள் நாட்டைச் சேர்ந்த பூங்கோதை மிகவும் புத்திசாலி. இவள் மீது எனக்கு கொள்ளை ஆசை. காரணம், இவளும் எனக்கு ஒரு மகளாக பிறக்கவில்லையே என்று. தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் அவமானப்படுத்துவார்கள் என்று விமலாதித்தனை புலிக்கூண்டில் அடைத்து வைத்தால் வேடிக்கை பார்க்க வந்த மக்களை எல்லாம் அவன் பக்கம் திருப்பி நம்மையே அவமானப்படுத்த ஆரம்பித்து விட்டான். அப்படியா? எப்படியே அவனை விட்டுவிட்டான்? எல்லோர் மனதையும் மாற்றி உள்நாட்டில் பெரிய குழப்பத்தையே உண்டாக்கி விடுவான். அதற்கு தக்க தண்டனையை தாங்களே முடிவு செய்ய வேண்டியதுதானே. யாருங்க? வணக்கம் சக்கரவர்த்திகளே. பாலதேவர் என்ன சொல்லுகிறாரோ அதை உடனே நிறைவேற்றுங்கள். கோட்டை வாயிலில் புலிக்கூண்டில் அடைத்து வைத்திருக்கும் விமலாதித்தனை இக்கரமே பாதாள சிறையில் தனிமையில் அடைத்து வையுங்கள். பலே, சரியான தண்டனை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லி என் மனதை கவருபவர் இந்த நாட்டிலேயே நீங்கள் ஒருவர் எதிரியாயிருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை மறந்து புலிக்கூண்டிலும் பாதாள சிறையிலும் உங்களை அடைத்து வைத்து அப்பா இப்படி கொடுமைப்படுத்துவதை பார்க்கும் போது நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? எல்லாம் அந்த ஆந்தை கண்ணன் பாலதேவன் இருக்கிறானே, அவன் போதனையை கேட்டு உன் அப்பா ஆடும் நாடகம் இது. மேலும் மேலும் அவன் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தால் அப்பாவின் நிலை மோசமாக போய்விடுமே. என்ன செய்வது? நான் தான் சிறையில் அடைபட்டு கைதியாக கிடக்கிறேனே. உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்து விட்டா? எனக்கா விடுதலையா? நான் சாதாரண சிறையில் கூட இல்லையே, பாதாள சிறையில் அல்லவா கிடக்கிறேன். அப்பாவிடம் எப்படியாவது மன்றாடி போராடி உங்களுக்கு விடுதலை உத்தரவை நான் வாங்கிக் கொண்டு வருகிறேன். போதுமா? உன் எண்ணம் முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. இருந்தாலும் முயற்சி செய்துப்பா. நிச்சயமாக நல்ல முடிவோடு வருகிறேன். தந்தையாரின் திருவடிகளுக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். பலமான வணக்கம். என்ன செய்தி? கீர்த்தி பராக்கிரம ரவிக்குல மாணிக்க சிவபாத சேகர நித்திய வினோத ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகளே. என்ன என்ன இன்று அளவுக்கு அதிகமாகவே என் பெயர் நீண்டு கொண்டே போகிறது. ஏதாவது காரியமாக வேண்டுமா? வந்து ஒன்றுமில்லையப்பா, உங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்று வந்தேன். அதுதானே பார்த்தேன். சோழ நாட்டிலே முளைத்த ஒரு புல் கூட சும்மா ஆடாதே. மகளே, நீ என்ன கேட்பாய் என்பது எனக்கு தெரியும். இல்லையப்பா, நான் கேட்கப் போவதை உங்களாலும் உங்கள் ராஜதந்திரியாலும் கூட புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படியா? நான் அதை கேட்டதும் நீங்கள் திடுக்கிட்டு போனாலும் போவீர்கள். எங்கே திடுக்கிடவை திடுக்கிடவை? அப்பா, அது வந்து என்ன வந்து? ஒன்றுமில்லையப்பா, நான் இங்கே வந்து. நீதான் வந்து விட்டாயே. இருங்கள் அப்பா, சொல்ல வேண்டாமா? இருக்கிறேன், சொல். அப்பா, அம்மா கன்னி பெண்ணாக இருந்த பொழுது உங்களைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள் இல்லையா? இதை போய் உன் அம்மாவிடமே கேள். கேட்டேனே. என்ன சொன்னாள்? மணந்தால் உங்களைத்தான் மணப்பது என்று மனதில் திண்ணமாக முடிவு செய்து கொண்டிருந்தார்களாம். உன் அப்பன் அழகன் அல்லவா? சிறுவனாய் இருக்கும் போது எங்கள் அப்பா
எப்போதுமே அழகர்தா. வந்த காரியம் நடக்கட்டும். அப்பா, அப்படி அம்மா உங்கள் மீது ஆசைப்பட்ட நேரத்தில் அவருடைய தந்தையார் அதற்கு தடை விதித்திருந்தால் என் தாயாரின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? மிகவும் வேதனை அடைந்திருப்பாள். காரணம், அவள் தனக்கு தகுதியான ஒருவன் மீதுதான் ஆசை கொண்டாள். நாடு இழந்து சிறையிலே வாடும் அடிமை மீது ஆசை கொள்ளவில்லை. சரி சரி, அப்படி அவர்கள் ஆசைப்பட்ட நேரத்தில் அயல் நாட்டு வேந்தர்கள் யாரேனும் தங்கள் மீது படையெடுத்து தங்களை அடிமைப்படுத்தி சிறையில் வைத்திருந்தால்? என்னையா? இல்லையப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட நடக்காது. என்னப்பா, நீங்கள் ஒரு பேச்சுக்கு தானே தாங்கள் சிறையில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்களே. அந்த சமயத்தில் அம்மா, நாம் அரசரை தானே காதலித்தோம். சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் ஒரு அடிமையா காதலித்தோம் என்று அவர்கள் தன் மனதை மாற்றிக் கொள்வார்களா? அது பார்த்தீர்களா அப்பா, நான் நியாயத்தை எடுத்து சொன்னதும் நீங்களே சரி சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அப்பா, சிறையில் இருக்கும் விமலாதித்தரை உடனடியாக விடுதலை செய்து நியாயப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுங்கள் என்று கேட்கிறேன். அப்படியா? பாலதேவரே, மன்னா, உடனே என் கட்டளையை சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள். என்ன கட்டளையோ? விமலாதித்தனை அடைத்து வைத்திருக்கும் சிறை கூடத்திற்கு அதிகமாக இன்னும் இரண்டு பூட்டுகள் சேர்த்து பூட்ட சொல்லுங்கள். சக்கரவர்த்திகளின் உத்தரவுப்படி இரட்டை பூட்டுகள் போடப்பட்டால் அதை உடனடியாக உடைத்தெறிய இளவரசிக்கும் சக்தி உண்டு பாலதேவரே. குந்தவை, பொறுங்கள் மன்னா. குந்தவை நாச்சியார் குழந்தைதானே. நான் மட்டுமல்ல, சக்கரவர்த்திகளும் கூட குழந்தையாக இருப்பதால் தான் சற்றும் அருகதியற்றவர்கள் எல்லாம் ராஜதந்திர ஸ்தானத்தை இங்கு வெகு சுலபமாகவே பெற்று விட்டார்கள். நீ அதிகமாக பேசுகிறாய். விமலாதித்தனை விடுதலை செய்து விடுங்கள். நான் வாயை திறக்க மாட்டேன். விடுதலை செய்கிறேன். அவன் நமக்கு கப்பம் கட்ட வேண்டும். நமக்கு அடங்கிய சித்தரசனாய் இருக்க வேண்டும். நமது மாபெரும் நிலப்படை ஒன்றை வேங்கி நாட்டில் நிரந்தரமாக நிறுத்தி வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் சம்மதித்தால் விமலாதித்தரை உடனே விடுதலை செய்து விடுகிறோம். சக்கரவர்த்திகளின் திருமகள் அப்படி ஒரு அடிமையை விரும்ப மாட்டாள். அவரும் இந்த அடிமைத்தனத்தை ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். சரியாக சொன்னாய் சகோதரி. என் தங்கை ஒரு அடிமையை மணப்பதை நானும் ஒப்புக்கொள்ள தயாராகவில்லை. இளவரசே, சரியாக சொன்னீர்கள். குந்தவி நாச்சியார் எதற்காக ஒரு அடிமையை மணக்க வேண்டும்? ரெட்டப்பாடி மன்னன் சத்தியாசிரியன் மகனையும் மணந்து கொண்டால் ராஜமோகத்தில் வாழலாமே. சத்தியாசிரியன் நமக்கு என்ன பகைவன் அல்லவா? அவன் மைந்தனை என் தங்கை மணப்பதா? அப்பா, இவர் என்ன உளறுகிறார்? ராஜதந்திரி சொல்வதில் பெரும் பொருள் புதைந்திருக்கும். நன்றாக கேள். அதற்காக விமலாதித்தனை மறந்து பகைவன் மகனுக்கு என் தங்கை மாலையிட வேண்டும் என்கிறீர்களா? என்ன செய்வது? நாட்டு நலனை கருதி இளவரசியார் மனதை மாற்றிக் கொள்ளத்தான் வேண்டும். ஐயா ராஜதந்திரியாரே, ஆண்கள் உடைகளை மாற்றிக் கொள்வதைப் போல் பெண்களும் விதவிதமான கணவன்மார்களை அடையலாம் என்று நினைப்பது தங்களுக்கு சகஜமாக இருக்கலாம். ஆனால் அந்த பழக்கம் எங்கள் நாட்டில் கிடையாது. அப்பா, தயவு செய்து சிரிக்காதீர்கள். தங்கள் கோபத்தை விட தங்கள் சிரிப்பைத்தான் என்னால் நம்பவே முடிவதில்லை. அது சரி, ராஜதந்திரியின் யோசனையை ஏற்றுக்கொள்கிறாயா? அப்பா, உங்கள் மகள் கோவிலில் நடனம் ஆடுவாளே தவிர உங்கள் ராஜதந்திரியால் சொல்லுகிறபடி எல்லாம் ஆட மாட்டாள். வாண்ணா குந்தவி, சிறைச்சாலையில் இருந்து பெரிய கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. அந்த வழியே நீ விமலாதித்தனை அழைத்துச் சென்று பெருவுடையார் சன்னதியில் நீங்கள் இருவரும் மாலையை மாற்றிக்கொண்டு விமலாதித்தனுக்கு நீ மனைவியாகிவிட்டால் பிறகு மாத்தானுக்கு அப்பா உன்னை மனம் செய்து கொடுக்கவே முடியாது. அருமையான யோசனை. என்ன அறிவண்டா உனக்கு? அது சரி, சிறைச்சாலையில் அந்த சுரங்கப்பாதை எங்க இருக்கிறது என்று மட்டும் எனக்கு சொல்லிவிடு. நான் இப்பொழுதே போய் நீ சொன்னபடியே செய்துவிட்டு வருகிறேன். அதுதானே எனக்கு தெரியவில்லை. சுத்த மோசம். இதை கூட தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் நீ இளவரசன் என்று இங்கு எதற்காகத்தான் இருக்கிறாயோ? அத்தைக்கு தெரியும் குந்தவி. நிச்சயமாக அப்பாவுக்கு தெரிந்த ரகசியங்கள் எல்லாம் அத்தைக்கும் தெரியும். அப்படி என்றால் இப்பொழுதே போய் அத்தையிடம் சந்தேகமாக அந்த வழியை தெரிந்து கொள்கிறேன். அத்தை, அத்தை. என்னம்மா? அப்பாவை கட்டிடக்கலையில் பெரிய மேதை என்று எல்லோரும் பாராட்டுகிறார்களே, இந்த அரண்மனையில் எங்காவது ஒரு சுரங்க பாதையை அமைத்திருக்கிறாரா? அப்படி சொல்லாதே அம்மா. உன் அப்பாவும் நிறைய சுரங்க பாதைகளை அமைத்திருக்கிறார். அமைத்த உங்கள் தம்பியை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறீர்களோ? இல்லை அம்மா, இங்கு நிறைய சுரங்க பாதைகள் இருப்பது எனக்கும் தெரியும். பொய் பொய், உங்களுக்கு என்ன தெரியும்? குந்தவி, அரசியல் முதல் அந்தரங்க பாதைகள் வரை உன் அப்பாவிற்கு அடுத்து எனக்குத்தான் தெரியும். எனக்கு நம்பிக்கையே இல்லை. போடி பைத்தியமே, இங்கிருந்து பழையாறைக்கு செல்ல ஒரு சுரங்க பாதை இருக்கிறது, உறையூருக்கு ஒரு பாதை இருக்கிறது, அரண்மனையில் இருந்து அத்தாணி மண்டபம் வரை ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. ஏன், சிறைச்சாலையில் இருந்து கோவிலுக்கு செல்வதற்கு கூட ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. அத்தை, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை. வழியை சொல்லிவிட்டால்? எங்கே,
சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒவ்வா, இதை போய் நான் எதற்காக மற்றவர்களிடம் சொல்லப் போகிறேன்? என்ன, அத்தையும் மருமகளும் ரகசியம் பேசுகிறீர்கள்? அடியேன் வரலாமா? உனக்கு தெரியாத ரகசியம் என்னப்பா இருக்கிறது? அக்கை, ரகசியம் என்பதே ஒருவருக்கு தெரிந்தால் தான் ரகசியம், இருவருக்கு தெரிந்தால் பரசியம், அதுவும் பெண்களுக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அது அம்பலம். அப்படி ஒன்றும் இல்லையப்பா. குந்தவி பாரதத்திற்கு விளக்கம் கேட்டால் எனக்கு தெரிந்ததை சொன்னேன். நல்லது. இதோ பெருவுடையார் கோயில் பிரசாதம், எடுத்துக்கொள்ளுங்க. ராஜராஜா, இதை எடுத்து வர ஆட்கள் இல்லையா? ஆட்கள் எனக்கு சேவகம் செய்கிறார்கள், நான் உங்களுக்கு சேவகம் செய்வதிலே பெருமை அடைகிறேன். குந்தவை ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள், உன் கையால் அவளுக்கு பிரசாதத்தை கொடு. மாலை எடுத்துக்கொள். உங்கள் கையால் எனக்கு திருநீர் இடுங்கள். உங்களைத்தான் நீங்கள் திளையமிடுங்களே. என்னை ஆசி கூறி அனுப்புங்கள் சக்கரவர்த்திகளே. உங்களைத்தான் எண்ணம் போல் எல்லாம் இனிதே நடக்கும். என்னப்பா உன் மகள் பைத்தியக்காரியை போல் நடந்து கொள்கிறாய்? என் மகள் அல்லவா?